அனைவருக்கும் வணக்கம். நான் கதிரவன், தமிழ் டெக் மீடியா சேனல். இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம வந்து பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம டெய்லி போஸ்ட் பண்ற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடைக்கும். ஸோ பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, திருப்பி திருப்பி உங்களுக்கு இந்த வீடியோ இன்னைக்கு பார்த்தா தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணலாம், ரெக்கமெண்டேஷன்ல ஒரு 1 or 2 days கழிச்சு தான் வரும். ஸோ மறக்காம பண்ணிடுங்க. ஸோ இன்னைக்கான பிட்காயினோட நியூஸஸும் பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கான என்ன காயின்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்றதும் என்னுடைய ரெக்கமெண்டேஷன்ஸும் பார்க்கலாம். ஓகே. ஸோ ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் டைமில் தான் ஒரு 6:30. ஓகே. ஸோ 6:30 உங்களுக்கு 7:30 வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 8:30 2 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா 34,500. ஓகே. ஸோ நேற்று இது காலையில் வந்து 34,500 வந்து அதுக்கப்புறம் ஒரு 39,500 வரலும் உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு $5,000 வந்து ஏறியிருக்கு. ஓகே. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் வந்து, சாரி, 1 நிமிஷத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு $2,000 வந்து இன்க்ரீஸ் வந்து ஆயிருக்கு. இது வந்து ஒரு நல்ல விஷயந்தான். ஓகே. இதுக்கு ஒரு 1000 reason சொல்லலாம், அது இதுன்னு சொல்லட்டா. ஸோ அமேசானில் பண்ணியிருக்காங்க அப்படின்றது சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்விட்டர்லேயும் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வந்து நம்ம பிட்காயின் வந்து அக்செப்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலாம். என்ன கேட்டிங்கன்னா என்ன சொல்கிறோன்னா, இதில் இந்த ரேஞ்சில் வந்து ஒரு பெரிய லெவலில் மில்லியனர் பில்லியனர் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரியான இருக்கிறவங்க வந்து இந்த இடத்துல பை பண்ணால் தான் உங்களுக்கு இவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்து வரும். ஓகேயா. ஸோ இன்றைக்கி வந்து இந்த யார் யாரெல்லாம் காயின் வாங்கி வச்சுருக்கீங்களோ, நான் என்ன சொல்கிறேன்னா இந்த ரேஞ்சிலலாம் வாங்கி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா. அதாவது இது பிட்காயின் மட்டும்தான் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் வந்து ஆயிருக்கு. மற்ற ஆல்ட் காயின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய லெவலில் இருக்காது. ஓரளவுக்கு ஒரு 10% to 15% இந்த மாதிரி இந்த ரேஞ்சில் தான் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் வந்து ஆயிருக்கும். ஸோ ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுத்திருக்கீங்க, ஒரு ரொம்ப கம்மியான ரேட்டில் வாங்கிட்டு ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுத்திங்கன்னா ஒரு 50% வந்து சேல்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது என்ன என்னுடைய தனிப்பட்ட ரெக்கமெண்டேஷன், அது உங்கள் விற்கதும் விற்காமல் இருக்கிறதும் உங்களுடைய விருப்பம் தான். நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு 50% நீங்கள் பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து கண்டினியூவாக ஒரு அப்பா ஆனதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உதாரணத்துக்கு பாருங்கள், நமக்கு ஒரு 8:30 வரலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரேஞ்சு வந்து 39,500 ரேஞ்சு வந்து இருந்துட்டு திருப்பி வந்து உங்களுக்கு இந்த ரேஞ்சிலேருந்து உங்களுக்கு கம்மியாகிட்டு இருக்கு. கண்டினியூவாக ஒரே 1 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து டவுன் வந்து ஆகும். எவ்வளோ வரல டவுன் ஆகும்னா எவ்வளோ ரேட்டில் வந்து உங்களுக்கு இந்த ரேஞ்சிலேருந்து இப்போ 34,500 உங்களுக்கு 39,000, இதில் பாதி பார்த்துக்கோங்க, ஒரு 36,000. ஓகே. அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 36,500 இல்லைனா ஒரு 35,000 36,500 இந்த ரேஞ்ச் வரலும் உங்களுக்கு டவுன் ஆகும். ஏன்னா இந்த அப்போது வாங்கியிருக்காங்க பார்த்தீங்களா ஒரு பெரிய லெவலில். ஸோ அவங்க கண்டிப்பாக வந்து சேல்ஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவங்க சேல்ஸ் பண்ணால் லாஸ் ஆகும் அப்படின்றதுனால பண்ண மாட்டாங்க. அவங்க லாங் டைமுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ மக்களை வந்து வச்சுருக்கவங்கலாம் கொஞ்சம் நிறைய பேர் விற்று இந்த ரேஞ்சில் வந்து ஒரு நிற்கும். 36,000 35,500 இந்த ரேஞ்சில் வந்து கன்ஃபார்மாக நிற்கும். ஸோ ரொம்பலாம் எனக்கு தெரிஞ்சு டவுன் ஆகாது. ஸோ இதே ரேஞ்சுக்கு வந்து $34,000 போயிடுமானா போகலாம், ஆனால் இந்த இன்னைக்கு நாளைக்கெலாம் வந்து போகாது. ஸோ ஒரு 36,000 வரும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த அமௌண்ட்டெல்லாம் வந்து என்னாகும் கம்மியாகும். இந்த பிடிடி ஆகட்டும், கேக் ஆகட்டும், ஸோ மற்ற காயின்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாகும். அப்போ நீங்கள் வந்து பை பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ பண்ணுங்கன்னா ஒரு 50% பண்ணி வச்சுக்கோங்க. மேபி வந்து அதிகமானாலும் அந்த 50% கை கொடுக்கும். இன்கேஸ் டவுன் ஆனாலும் அந்த 50% வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ இந்த டைமில் என்னென்ன காயின் வாங்கலாம் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ புதுசாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க, இன்னும் ரேட்டு கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்குள்ளே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 1 inch பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1 inch பார்த்திங்கன்னா 163 அப்படின்றது, இது ஒரு ரீசனபிள் ப்ரைஸ் தான். ஸோ கண்டிப்பாக வந்து இதோட ரேட் வந்து இன்னுமே இன்க்ரீஸ் வந்து ஆகும். ஸோ நேற்றுலாம் பார்த்திங்கன்னா 150 ரூபாய்க்கு இருந்தது, 163 ரூபா இருக்குது. ஸோ இது ஆல்மோஸ்ட் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், இது வந்து 800 ரூபா இந்த ரேஞ்செலாம் வந்து ரீச் ஆயிருக்கு. ஸோ நான் ஒரு ஆஃப்டர்நூன் வரலும் பாருங்கள். ஓகே. ஆஃப்டர்நூன் வரலும் பாருங்கள், கண்டிப்பாக இந்த டவுன் பிட்காயின் டவுன் ஆகிறது இதெல்லாம் கூட சேர்ந்து டவுன் ஆகும். ஸோ நேற்று இருந்த ரேட்டோடு கொஞ்சம் அதிகமாக, ஸோ நேற்று வந்து 148 ரூபான்னு ஒரு 155 ரூபா இந்த ரேஞ்ச் வரலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ரேட்டுக்கு வந்து வாங்கி வச்சுக்கலாம். ஓகே. பிஎன்பி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஒரு 23,000 இந்த ரேஞ்சுக்கு வந்து வாங்கும்போது வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இந்த ரேஞ்சுக்கு வந்து கண்டிப்பாக 23,500 23,000 இந்த ரேஞ்சு வந்து வரும், வாங்கி வச்சுக்கலாம். பிடிடி வந்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பிடிலாம் பாருங்கள், 17 பைசாலேருந்து உங்களுக்கு 21 பைசா ஒரு பெரிய ஜம்ப் ஆச்சு. ஓகே. ஸோ ஒரு 19 பைசா 18 பைசா இந்த ரேஞ்சுக்குள்ளே வரும்போது நீங்கள் வந்து பை பண்ணி வச்சுக்கோங்க. பை பண்ணி வச்சுட்டு மேபி 50% பை பண்ணி டவுன் ஆச்சுன்னா அந்த டவுன் ஆகும்போது பண்ணுங்கள், இல்லை ஒரு வேலை அதிகமாகச்சுன்னா நீங்கள் பை பண்ண வேணாம், அதிகமாகும் போது வந்து சேல்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா 39,000 டாலர் தொட்டுடுச்சுன்னா
கண்டிப்பாக வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு அகைன் வந்து அப் ட்ரெண்ட் போச்சுன்னா ஒரு $40,000 கன்ஃபார்மாக $42,000 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. $42,000 மேலே போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு நடுவில் ரெசிஸ்டன்ட்லாம் அந்தளவுக்கு பெரிய லெவலில் இருக்காது. உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து 45, 50, 60 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 மந்த்துக்குள்ளே அதிகபட்சம் ஒரு 10 நாளுக்குள்ளே டக்கு டக்குன்னு வந்து உங்களுக்கு ரேட் வந்து ரீச் வந்து ஆகிடும். ஓகேயா? ஸோ இதெல்லாமே யார் யாரெல்லாம் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருக்கீங்களோ பை பண்ணுறதுக்கு, ஸோ அவங்களுக்கான நல்ல காலம் தான் நான் சொல்வேன். முடிஞ்சால் இந்த டைமில் வாங்கி வைங்க. இப்போ இருக்கிற ரேட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆல்ட் காயின்ஸ் பொறுத்தவரையில் பெருசாக ஒன்றும் அப் ஆகலை. ஸோ இப்போ இருக்கிற ரேட்டுக்கே வாங்கலாம். வாங்குறது வந்து ஒரு ஈவினிங்காக வெயிட் பண்ணி, ஏன்னா இது கண்டினியூவாக ஏறி இருக்கல. ஸோ இது கொஞ்சம் இந்த பாதிக்கு பாதி நல்லா கொஞ்சம் பாருங்கள். இங்கே எந்த ஸ்டாட்டிக்ஸ் பார்த்திங்கனாலும் ஒரு கண்டினியூ ஹைக்கானது வந்து பாதி ரேஞ்சில் தான் வந்து நிற்கும். ஓகேயா? ஸோ அதுதான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். நிறைய பேர் ஒன்று $28,000 வரும், இன்னும் $25,000 வரும், $20,000 வரும் அப்படின்றதுலாம் இப்போதைக்கு வாய்ப்பு கிடையாது. மேபி ஃப்யூச்சரில் வரலாம், ஆனால் இப்போதைக்கு வாய்ப்பு கிடையாது. இப்போதைக்கு இருக்கிறது அப் ட்ரெண்டு தான் வந்து போயிட்டுருக்கு. ஓகேயா? ஸோ டிஜிபி பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற ரேட்டு ரொம்ப கம்மி தான். ஸோ டிஜிபி இப்போ இருக்கிற ரேட்டுக்கு நீங்கள் தாராளமாக வந்து வாங்கி வச்சு ஹோல்ட் பண்ணலாம். ஓகேயா? அதுக்கப்புறம் டோஜி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேற்றுலாம் வந்து ஒரு நல்ல அப் வந்துச்சு. ஸோ இப்போவும் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஓகேயா? ஸோ கொஞ்சம் கம்மி ஆகும்போது வாங்கி வைக்கிறது நல்லது. ஓகேயா? ஸோ இப்போ இருக்கிற ரேட்லேருந்து வந்து கண்டினியூவாக ஹைக் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. பிட்காயின் இறங்கும் போது இந்த டோஜி காயின் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இறங்கும், இறங்குற டைமில் கொஞ்சம் பண்ணிக்கோங்க. ஓகேயா? பார்த்திங்கன்னா கண்டினியூவாக ஒரு ஹைக்கில் தான் வந்து இருக்குது. சரியா? ஸோ இல்லை நான் லாங் டைமுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வாங்கி வைக்கலாம். அது ஒரு கொஞ்சமாக வாங்கி வைங்க. டோஜி காயினை நம்பி மொத்த அமௌண்ட்டையும் வந்து போடக்கூடாது. ஓகேயா? என்ஜின் காயின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ₹104, இது ஒரு நல்ல ப்ரைஸில் இருக்குது. இந்த காயின் வந்து என்ஜின் வந்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க லோட் ஆகட்டும். ஸோ என்ஜின் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு ₹90, ₹95 இந்த மாதிரியான ரேட்டில் வந்து வாங்கி வைக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சு. ஓகேயா? ஸோ மேபி இந்த ₹90, ₹95 இந்த ரேஞ்ச் வரும்போது வாங்கி வைக்கலாம். கண்டிப்பாக டவுன் ஆகும், ஆகாமலாம் இருக்காது, டவுன் வந்து ஆகும். ஓகேயா? அதுக்கப்புறம் மேட்டிக் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற ரேட்டு ரொம்ப கம்மி தான் இருக்குது. ஸோ ₹74 பெருசாக ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை மேட்டிக்கில். ₹68 இருந்தது, ₹70. ஸோ திருப்பி வந்து ஒரு ₹73, ₹72 இந்த ரேஞ்சுக்கு வரும்போது நீங்கள் மேட்டிக் வந்து பை பண்ணி வைங்க. இது மேட்டிக்கு என்ஜின் இந்த ரேட்டெலாம் இப்போ வாங்குறது வந்து ஒரு மாதத்துக்கு அப்புறம் இந்த ரேஞ்சுக்கு வந்து வாங்க முடியாது, கன்ஃபார்மாக வாங்க முடியாது. எல்லாமே பெரிய லெவலில் க்ரோத் ஆகிடும். வின் காயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 பைசா ₹96 வந்திருக்கு. ஸோ வின்னு முடிஞ்சாலும் இப்போ கம்மியாக தான் இருக்குது, கொஞ்சம் டவுன் ஆகட்டும். டவுன் ஆகும் போது வாங்கி வைங்க. ஏன்னா வின்னெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைமில் 24 பைசா உள்ள ரேஞ்ச் ரீச் ஆயிருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இப்போ இருக்கிற ரேட்டில் நேற்று 2 நாள் முன்னாடி போடும்போது இருக்கிற ரேட்டுக்கு 24 பைசா போச்சுனாலும் ஆல்மோஸ்ட் 10 மடங்கு. ஓகேயா? ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. சில்க் காயின் ஸோ ஆல்ரெடி அதிகமான ரேட்லலாம் நிறைய வாங்கியிருப்பீங்க. புதுசாக வரவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டினே சொல்லுவேன். அதிகமான ரேட்டில் வாங்கியிருக்கவங்கெல்லாம் முடிஞ்சால் எந்த காயின் வாங்கியிருக்கீங்களோ அதை கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது வாங்கி வச்சிங்கன்னா ரொம்ப பெட்டர். ஓகேயா? ஷிப்புலாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் வந்து ஆகிட்டுருக்கு. ஷிப்புலாம் இவ்வளோ பெரிய பம்ப்லி வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் மூமெண்ட்டில் இருக்குது, ரொம்ப பெருசாலாம் அப்பாகலை. ஸோ இப்போ இருக்கிற ரேட்டுக்கே நீங்கள் தாராளமாக வாங்கி வச்சு ஹோல்ட் பண்ணலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் குறையும் அப்போனா கூட, ஸோ என்ன கேட்டிங்கன்னா ஷிப்பு இன்றைக்கி ரேட்டுக்கே நீங்கள் வந்து வாங்கி போடலாம். குறைஞ்சாலும் ரொம்ப பெருசாக குறையாது. உங்களுக்கு 000-490 இந்த ரேஞ்ச் வரலாம் தான் உங்களுக்கு வந்து ஷிப்பு வந்து இருக்கும். ஓகே? ஸோ இதெல்லாமே பை டைம் தான். முடிஞ்சால் இல்லை நான் வந்து நல்ல ரேட்டு ஆனதுக்கப்புறம் வந்து சேல்ஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்க ஜஸ்ட்டு ஹோல்ட் பண்ணுறேன், இல்லை நான் வந்து இன்ட்ராடே மாதிரி தான் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு ஒரு 50% சேல்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் டவுன் வரும்போது ஒரு 50% வந்து வாங்கிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ரொட்டேஷன் வந்து பண்ணுங்கள். ஓகேயா? ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பிட்காயினோட ரேட்டு ஏறும் நினைக்கிறீங்களா, இறங்கும் நினைக்கிறீங்களா அப்படின்றத வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஸோ கண்டினியூவாக ரேட்டு ஏறினது எல்லாமே, ஸோ திருப்பி அகைன் ஒரு பெரிய லெவலில் ஒரு மில்லியனர் பில்லியனர் ஆளுங்க வந்து கண்டினியூ இப்படி வாங்கினாங்கன்னா தான் உங்களுக்கு அப்படியே அப் ஆகும். அப்படி பண்ண மாட்டாங்க யாராவது வாங்குறவங்களாக இருந்தாலும், இதுக்கப்புறம் கொஞ்சம் டவுன் ஆனதுக்கப்புறம் தான் வாங்குவாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணியே நம்ம கொஞ்சம் வாங்கலாம். இன்றைக்கி ஆஃப்டர்நூன்லேருந்து ஈவினிங் வரலும் பாருங்கள். ஓகே? ஒரு $26,000 எப்போ $26,000 $25,000 வந்து பிட்காயினோட ரேட்டு தொட்டுச்சு அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் தாராளமாக வந்து வாங்கி வைக்கலாம். ஓகேயா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா, இருந்ததா இல்லையா அப்படின்றது எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இந்த டவுனில் யார் யாரெல்லாம் வாங்கி ஓரளவுக்கு 50% ப்ராஃபிட் எடுத்திருக்கீங்க அப்படின்றது எனக்கு கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க. நான் லாங் டைம் தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறேன், ஷார்ட் பீரியடுக்கு இல்லை அப்படின்றவங்க சேல்ஸ் பண்ண வேணாம். மேபி கம்மியானாலும் திருப்பி வந்து அதிகமாகவும் லாங் டைம் பண்ணுறவங்க ஒரு ஒரு மாதம் ஆகஸ்ட் மாதம்லாம் ஒரு நல்ல
இதோட உங்களுக்கு கன்ஃபார்மாக வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்கும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. மற்ற வீடியோஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப குழம்பிடாதீங்க, ஓகே? டவுன் ஆகும், டவுன் ஆகிட்டு தான் அப் ஆகும். ஸோ ஒரு ஒரு மாதத்துலேருந்து நான் சொல்லிகிட்ருக்கேன் டவுன் ட்ரெண்ட் வந்து தான். ஸோ $28,000 28,500 வரலும் போகும் அப்படின்ட்டு. ஸோ 29 வரலும் போயிட்டு அதுக்கப்புறம் அப் ட்ரெண்டில் இருக்குது. இதுக்கப்புறம் அந்த ரேஞ்சு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு வாய்ப்பு கிடையாது, மேபி ஃப்யூச்சரில் வரலாம், ஓகே? ஸோ இப்போதைக்கு அப் ட்ரெண்டு தான். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா அப்படின்றது எனக்கு கமெண்டில் தெரிவிப்பதுக்கு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் மற்றவங்களுக்கு அதிகமாக போய் ஷேர் ஆகும். முடிஞ்சால் புதுசாக வரவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.